ஹலோ சுட்டி பசங்களா, நான் உங்கள் விஜய் என்ன பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? அடுத்த கதை கேட்க ரெடியா? சரி, இது நம்ம சுட்டி ஸ்டோரிஸோட 5வது கதை, பிள்ளையாரின் வாகனம். போன தடவை மாதிரியே இந்த முறையும் 2 கதைகள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, முதல் கதையை பார்க்கலாமா? இந்து புராணங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேல்லோகம், பூலோகம், பாதாள லோகம் அப்படின்னு சொல்லி மூன்றாக பிரிப்பாங்க. தேவர்கள், மனிதர்கள், அரக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையினர் இருப்பாங்க. அது மாதிரி கந்தர்வர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கும். இவங்க வந்து மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோமே. இவங்களுக்கு எப்போதுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவங்களுக்கு வயசாகாது, இவங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, இசைக்கருவிகள்லாம் மீட்டுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மல்டி பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. இப்படி பல கலைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில கந்தர்வர்கள் எப்போதுமே ஒரு ஆணவமாக இருப்பாங்க. ஏன்னா தங்களுடைய வயது, அழகு, திறமை இது மேலே இருக்கிற ஒரு அதீதமான நம்பிக்கை இல்லை. அது மாதிரி தான் ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் க்ரௌஞ்சன் அப்படின்னு பேர். இந்திரலோகத்தில் ஒரு முக்கியமான விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த விழாவுக்கு நிறைய கடவுளர், ரிஷிகள், அதாவது முனிவர்கள், அப்புறம் இன்ன பிற தேவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த இடத்துல க்ரௌஞ்சன் பல பாடல்களை பாடி நடனம் ஆடி அனைவரையும் மகிழ்விச்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் அவனுடைய ஆணவத்தின் காரணமாக அங்கிருந்த வாமதேவர் அப்படிங்கிற ஒரு முனிவரை அவமானப்படுத்திடுறான். அதனால் ரொம்ப கோபம் அடைகிற வாமதேவர், உன்னுடைய அழகு, இளமை, திறமை இதையெல்லாம் வச்சு தானே நீ இவ்வளோ தலைகணத்தோடு நடந்துக்கிற, உனக்கு இது மூன்றுமே இல்லாமல் போகட்டும், ஒரு மூஞ்சூரா நீ பூமியில் பிறப்ப அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபம் கொடுத்துட்றார். இம்மிடியேட்டாக அவன் பூமியில் ஒரு மூஞ்சூரா பிறந்துடுறான், ஒரு காட்டில் விழுந்துடுறான், அங்கேயும் இங்கேயும் ஓடுறான், பசிக்குது, என்ன பண்ணுறேன்னே தெரில. அப்போ பார்த்தா அவனுக்கு முன்னாடி இருக்கிற 2 பல் ரொம்ப அரிக்குது. என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். ஓ, மூஞ்சூராக மாறிட்டோம், ஸோ மூஞ்சூருக்குள்ள பழக்கங்கள் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற மரம், செடி, கொடி, பழங்கள் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கடித்து கொதறி அப்படியும் பசி அடங்கலை. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு ஆசிரமம் தெரிஞ்சுது. அது பராசர முனிவர் அப்படிங்கிறவரோட ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு போய் நேராக அவனுடைய தானிய சாலைக்குள்ளே போய், அதாவது உணவுலாம் சேர்த்து வைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அங்கேருந்த அரிசி, பருப்பு, மற்ற விஷயங்கள் அனைத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குடிசையுமே சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அடுத்த குடிசைக்கு போய் அங்கிருந்த ஆடைகள், புத்தகங்கள், வேத நூல்கள் எல்லாத்தையுமே கடித்து துவம்சம் பண்ணி அந்த ஆசிரமத்தையே ஒரு போர்க்களம் மாதிரி மாற்றிட்டானு. அந்த நேரம் பார்த்து அங்கே பிள்ளையார் வரார். வந்த உடனே பராசர முனிவர், பிள்ளையாரப்பா நல்ல சமயத்தில் வந்தீங்க, எப்படியாவது இந்த மூஞ்சூருக்கிட்டேருந்து எங்களை எல்லாரையும் காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டார். உடனே பிள்ளையார் அந்த மூஞ்சூர் யார், எதனால் இப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை தன்னுடைய அறிவின் மூலமாக அறிஞ்சிக்கிறார். அவன்கிட்ட பேசி பார்க்குறார். க்ரௌஞ்சா, இங்கேயும் வந்து உன்னோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டியா, இதெல்லாம் நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மூஞ்சூர் உருவத்தில் இருக்கிற க்ரௌஞ்சனுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. உடனே பிள்ளையார் தங்கிட்ட இருந்த ஒரு கயிறு எடுத்து சுருக்கு போட்டு அந்த மூஞ்சூர் மேலே எரிஞ்சிறாரு. அந்த மூஞ்சூர் அந்த கயிறில் மாட்டிக்குது. அந்த கயிறு அந்த மூஞ்சூர் மேலே பட்ட உடனே க்ரௌஞ்சன் தான் யார் அப்படிங்கிறத திரும்ப உணர்றான். உணர்ந்து பிள்ளையார்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே பிள்ளையார் என்ன சொல்கிறார், சரி க்ரௌஞ்சா, நீ உன்னுடைய தவறை உணர்ந்துட்ட, உனக்கு ஏதாவது வரம் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவனுக்குள்ளே இருக்கிற இயல்பாக இருக்கிற ஆணவம் வெளியில் வருது. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு எந்த வரமும் தேவையில்லை, உங்களுக்கு வேணால் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்டுடுறான். உடனே பிள்ளையார் சிரிச்சுக்கிட்டு, சரி நான் கேட்குறேன், நீ இந்த மூஞ்சூர் உருவத்தில் ரொம்ப அழகாக இருக்க, உன்னை போல் எனக்கு ஒரு வாகனம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் இனிமே நீயே என் வாகனமாக இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சூர் மேலே ஏறி உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே க்ரௌஞ்சன் அலர்னா, தெய்வமே என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னோட ஆணவத்தால் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி க்ரௌஞ்சா, ஆனாலும் நான் சொன்னது தான், இனிமே நீ தான் எனக்கு வாகனம் அப்படின்னு சொல்லி அந்த மூஞ்சூர் மேலே பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார். இது ஒரு கதை. இந்த கதைக்கே இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அந்த வெர்ஷனை பார்க்கலாமா? இந்த கதையில் கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் பலசாலி, எல்லாரையும் பயமுறுத்துவான். இருந்தாலும் அவனுக்கு இன்னும் பெருசாக டெவலப் ஆகணும்னு ஆசை. 3 உலகங்களையும் கட்டி ஆள்ற மாதிரியான ஒரு பலசாலியாக நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்பட்டான். அதனால் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். ஒத்த காலில் எங்கே, ஒரு மலை முகட்டில். மலைமுகன்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஹில் டாப், செம வியூ இருக்கும் இல்லை? சரி, அவன் விடாமல் பல வருடங்களாக எல்லா காலநிலைகளையும் தாண்டி, மழை வருது, வெயில் அடிக்குது, பனி பொழியுது, எல்லாத்தையுமே தாண்டி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லி தவம் இருந்துக்கிட்டே இருக்கான். குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன் சிவபெருமானை சென்று அடையுது. அவர் கஜமுகாசுரனுக்கு காட்சி கொடுக்கிறார். கஜமுகாசுரா, உன்னுடைய கடும் தவத்தை மெச்சினோம், உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சட்டுன்னு கேட்குறான், சிவபெருமானே
எனக்கு சாகாவரம் வேண்டும். அவர் சொல்கிறார், சாகாவரம் யாருக்கும் தர முடியாது, நீ வேறு ஏதாவது கேளு அப்படின்னு கேட்ட உடனே, சரி எனக்கு மனிதர்களாலோ தேவர்களாலோ மிருகங்களாலோ எந்த விதமான ஆயுதங்களாலோ எனக்கு இறப்பு வரக்கூடாது, அப்படியே நான் இறந்து போனாலும் எனக்கு இன்னொரு பிறப்பு அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்த வரம் கேட்குறான். சிவபெருமான் வரத்தை கொடுக்குறார். கொடுத்ததுக்கப்புறமா ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு போகிறார். கஜமுகாசுரா, இந்த வரத்தை நீ தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது சரியா அப்படின்னு கேட்குறார். உடனே அவனும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சிவபெருமான் மறைஞ்ச அடுத்த நொடியிலிருந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். மூன்று உலகங்களில் இருக்கிற அனைவரையும் துன்பப்படுத்துகிறான். மூன்று உலகத்தையும் தன்னோட கைப்பிடியில் வச்சுருக்கிறான். ஒரு நாள் சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது நந்தி தேவர் அங்கேருந்து ஓடி வரார். ஐயா அவன் இங்கேயும் வந்துட்டான். யார் வந்திருக்கான்? கஜமுகாசுரன் வந்திருக்கிறான். என்ன வேணுமா? இல்லை அவன் எதுவும் வாங்கிறதுக்காக வரல, நம்ம கைலாய மலையை ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. பிள்ளையாரை கூப்பிடுறார். பிள்ளையாரை கூப்பிட்டு, கணபதி கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்திருக்கான், அவனுடைய ஆணவத்தை அடக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அப்படியே செய்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போன பிள்ளையார் கஜமுகாசுரனுக்கு எதிரில் போய் நிற்கிறார். அதுக்கப்புறம் கஜமுகாசுரனுக்கும் பிள்ளையாருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அவன் கேட்ட வரத்தை போலவே எந்த ஆயுதமும் அவனை எதுவுமே பண்ணலை. கடைசியாக பிள்ளையார் என்ன செய்கிறார், ஒரு விஸ்வரூபம் எடுத்து அவருடைய முழு உருவத்தையும் காட்டி அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அதை பார்த்த உடனே கஜமுகாசுரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கேருந்து எப்போயாவது தப்பிச்சு ஓடுறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி ஓட பார்க்குறான். அவர் துரத்திட்டே வர்றார். அப்போது அவருக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சூரா மாதிரி அங்கேருந்து ஓட பார்க்குறான். அப்போ பிள்ளையார் என்ன பண்ணுறார், அவருடைய சாதாரணமான உருவத்துக்கு வந்து அந்த மூஞ்சூரோட வாழை பிடிச்சி நிறுத்திட்டுறார். நிறுத்தினதுக்கப்புறமா அந்த மூஞ்சூர் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறார். கஜமுகாசுரா, நீ அனைவரையும் துன்பப்படுத்தியது போதும், இனி எப்பொழுதும் இது போலவே என்னை சுமக்க கடவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதித்தார். அந்த நொடியிலேயே கஜமுகாசுரன் தன்னுடைய தவறுகள் அனைத்தையும் உணர்ந்து மனம் வந்து பிள்ளையாருடைய வாகனமாகவே மாறிட்டான். இதுதான் அந்த ரெண்டாவது கதை. நல்லா இருந்துச்சா? இந்த ரெண்டு கதையில் உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருந்துச்சு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். நான் உங்கள் விஜயண்ணா.